ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு கர்ணப்புறாவுடைய கருவிழி எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அந்த பியூப்புள் கருவிழி எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும், எந்த பொசிஷனில் இருக்கணும், அதனுடைய கலர் எப்படி இருக்கணும் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம் புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், பியூப்புள் ஷுட் பி அ டார்க் பிளாக். நீங்கள் வந்து ஒரு கர்ணப்புறாவை கையில் எடுக்கிறீங்கன்னா அந்த கருவிழி ரொம்ப டார்க்காக இருக்கணும், கொஞ்சம் கூட அதில் ஷேடு இருக்கக்கூடாது. உள்ள ஆஷ் கலர்லேயோ இல்லை வேறு பால் வெளுத்த பால் மாதிரி எந்த கலர்லேயும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல் டார்க் பிளாக்ல இருக்கணும் அந்த கருவிழி. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, அந்த கருவிழி ஐயோடைய சென்டர் பார்ட்டில் இருக்கணும். நீங்கள் புறாவை கையில் பிடிச்சி சன்லைட்டுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் காமிக்கும்போது அதனுடைய ஐசைன் வந்து அந்த பியூப்புளுங்கிற சொல்லக்கூடிய கருவிழி கரெக்டாக மிட் பொசிஷனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு சில புறாவுக்கு இந்த ஒழுகு கண் இருக்குது, அடுத்து வந்து இந்த கோழி முட்டை சைஸில் கருவிழி இருக்குது, அது வந்து ரேர் பீஸு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க. பட் அது ரேர் பீஸ் கிடையாது, அதெல்லாம் டிஃபெக்டிவ் ஐ. அந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களுடைய பறவையிலையும் ஃபினிஷிங்லேயும் கண்டிப்பாக அந்த புறாங்க வந்து தப்பு பண்ணும், கும்மாயிடும், புறா வந்து மிஸ் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் கம்பல்சரி அந்த கருவிழி ரவுண்டாக இருக்கணும், சென்டரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த கருவிழியில் உங்களுக்கு 3-4 கலர் வரும். என்னென்ன கலர்னால், அந்த கருவிழிலே வந்து ப்ளூயிஷ் கலந்த மாதிரி வரும், அடுத்து வெளுத்த பால் மாதிரி லைட்டாக சிந்தின மாதிரி தெரியும், அடுத்து அந்த ஆஷ் கலரில் சாம்பல் கலர்லேயும் வந்து லைட்டாக தெரியும். அதெல்லாமே ஷேடட் பியூப்புள்னு வந்து நேம் அதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருவிழியை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. எப்பயுமே கருவிழி டார்க் பிளாக்ல இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டார்க் பிளாக்கை தாண்டி வேறு எந்த கலர்லேயும் இருக்கக்கூடாது. எந்த கலரில் இருந்தாலும் சூஸிங் ஃபெயிலியர் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி டார்க் பிளாக் இருக்கக்கூடிய புறாவை எடுங்க. நெக்ஸ்ட்டு, நான் செகண்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி மிட் சென்டரில் புறாவுடைய கருவிழி மிட் சென்டரில் இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் வேறு இடத்துல இருக்குது, கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருந்தாலுமே நீங்கள் பொசிஷன் மிஸ்மேட்சாக இருந்தால் எடுக்காதீங்க, அதுவும் சூஸிங் ஃபெயில்யூரில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு, அந்த கருவிழியோடைய ஷேப்பு ரவுண்டாக தான் இருக்கணும், எந்த ஒரு சின்ன சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி அந்த ஓவல் ஷேப்பு, ஓவல்னா உங்களுக்கு அந்த சிக்கன் எக் இருக்கு இல்லைங்களா, கோழி முட்டை அந்த மாதிரி ஷேப்பில், இல்லை அந்த கேண்டில் ஐ, கேண்டில் ஐனா ஒழுகு கண்ணுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஷேப்பில், இந்த ஆஃப் எக் ஷேப்பு பாதி கருவிழி தான் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு ஸ்டாரை, எந்த மிஸ்பேட்ச் ஷேப்பாக இருந்தாலுமே அது ஒரு ரேர் பீஸுன்ட்டு நீங்கள் எடுக்காதீங்க. அதனுடைய ஜெனட்டிக்கில் அந்த மாதிரியே வந்து ஐசைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, பியூப்புள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா புறாவுக்கு அது ஒரு குறைன்னு நம்ம சொல்லலாம், குறைபாடில் ஒன்று. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புறாங்க 100% நிறைய தப்பு பண்ணோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புறாங்களை நீங்கள் எடுக்காதீங்க. அதுலேயே அந்த சிக்கன் எக் பேஸ்டில் கோழி முட்டை மாதிரி வந்து வரக்கூடிய கருவிழி எந்த மாதிரி இருந்தால் நல்லது, எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் தெளிவாக கவனிங்க. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, இந்த கருவிழியோடைய சைஸு பொதுவாக 3 டைப்பு வரும். ரொம்ப பெருசு அப்படின்னா ஐரிஷில் பாதி அளவுக்கு இருக்கும். நீங்கள் சன்லைட்டில் வச்சாலும் வைக்கலனாலும்
அப்படியே தான் இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த கருவிலேயே பாதி கண் வரைக்கும் ஒரு 75% ஐயை ஆக்குபைட் பண்ணிடும். செகண்ட் பாயிண்ட்டு ஸ்மால் பீப்புள், அதாவது சன்லைட் பட்டுதுன்னா அந்த பியூப்புள் ரொம்ப கடு அளவுக்கு வந்து ரொம்ப சின்னதாக போய் முடியும். தேர்டு மீடியம் சைஸ், நீங்கள் சன்லைட் இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு 80% 75% ஆக்குபைட் பண்ணியிருக்கும். சன்லைட் பட்டுதுன்னா ஒரு 50%, பாதிக்கு பாதி வந்து சுருங்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர்டு தான் வெல் அண்ட் குட்டு. நீங்கள் ப்ரீடிங்க்கு சூஸ் பண்ணும்போது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அதில் மீடியமாக இருக்கக்கூடிய ஐசைனை நீங்கள் ப்ரீடருக்கு சூஸ் பண்ணணும். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, அதுங்கள்லேயுமே வந்து ஒரு சில ரீசன் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய புறாங்களுக்கு அந்த, இப்போ நமக்கே வந்து ஐசைட்டில் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ், கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் புறாவுக்கு எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கண் வந்து சின்னதாக இருக்கோ அதனால் கீழே வரைக்கும் பார்க்க முடியும். ப்ளஸ் நல்லா வந்து ஜூமிங் பவர் இருக்கும். இதே அந்த பியூப்புள் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த ரெண்டு ப்ராப்ளமுமே இருக்கும், அதனால் பார்க்க முடியாது. ஸோ சத்திரிக்கிட்ட வரும்போதும் ப்ராப்ளம் பண்ணும். அதே மாதிரி இந்த கருவிழி எப்போவுமே கொஞ்சம் உள் சைடில் இருக்கணும், ப்ளஸ் அந்த கண்ணுமே இட்லி மாதிரி வெளியில் இருக்கணும். அப்போ தான் அந்த பியூப்புளும் இந்த ஐரிஸும் சேர்ந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். நான் இந்த அந்த ஐரிஷோடைய ஷேப்பை பற்றி நான் செகண்டரி போடுறேன். இப்போதைக்கு அந்த பியூப்புள் வந்து மீடியம் ஸ்மாலில் இருக்கணும், ரொம்ப ஸ்மாலும் இருக்கக்கூடாது, லார்ஜும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த கருவிழியில் ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வைப்ரேஷன் இருக்க தான் உங்களுக்கு மசில் கான்டாக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து நடக்கும். இந்த கருவிழி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா நெர்வ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும், நெர்வஸ் சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து புறாவை சூஸ் பண்ணுங்கள். அந்த பியூப்புளில் வைப்ரேஷன் இல்லைன்னா அந்த புறாவில் பவர் கம்மியாக இருக்கும், அதனால் லாங் டைம் வந்து பண்ண முடியாது. 100% அந்த பியூப்புளில் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியான பேர்டு வந்து எடுங்க. பட் அது மட்டும்தான் பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்ம புறாவை லாங் டைம் பறக்க வைக்கிறதுக்குன்னு ரீசன் கிடையாது. இந்த பியூப்புளோடைய ஃபேக்டரில் இது இந்த ஃபேக்டரை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இப்போ நான் வந்து அந்த எக் டைப்புன்னு நான் சொன்னலைங்களா, அந்த எக் டைப்பு எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும், எந்தெந்த பொசிஷனில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் உங்களை நான் தெளிவாக டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். தயவு செஞ்சு எந்த ஒரு பொசிஷன், இன்டர்பொசிஷனோ இல்லை மிஷேப் பியூப்புளோ தயவு செஞ்சு எடுக்க வேணாம். நான் கலெக்ஷனுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரியான பேர்ட்லாம் எடுத்திருக்கேன். பட் அதில் வரக்கூடிய பட்டாங்க வராமல் இருந்ததுன்னா சந்தோஷம், பட் வந்துருச்சுன்னா அது 100% நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்காது. ரொம்ப புறாங்க வந்து பயம் ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி பேர்டில். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இடம் மாறி தான் உட்காரும், அதுலேயும் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், டிக் மார்க்கு கீழே ஒரு கோழி முட்டை வடிவத்தில் ஒரு பியூப்புள் வந்து நார்த் டு சவுத்தில் இருக்கிற மாதிரி பொசிஷனில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ரைட் சைடில் பாருங்கள், இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன், அதில் அந்த கோழி முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய பியூப்புள் ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் இருக்குது. சாரி, டயக்ராம் எனக்கு வந்து கோழி முட்டை மாதிரி வந்து வரைய வரல, கொஞ்சம் ரெக்டாங்கிளாக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மைண்டில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொசிஷனில் நார்த் டு சவுத் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே, புறா அது வந்து கான்டாக்ஷன் ரிலாக்ஸேஷனில் வந்து அது கொஞ்சம் சுருங்கும் அந்த ஐசைன்னு. பட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய புறாங்க வந்து கம்பல்சரி வீடு விட்டுரும் காலியாக, ரொம்ப ஜாஸ்தி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய டைப் நீங்கள் கண்டிப்பாக எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டைப்னால் மட்டும்
ரொம்ப ரேர் கேஸ் இந்த மாதிரி ஐசைனில் வந்து தேவை அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் இருந்ததுன்னா எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஐசைனில் ரெண்டு டைப் இருக்குது, ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது அந்த பியூப்புளில். டைனமிக் அப்படின்னா அந்த பியூப்புள் ரொட்டேஷனில் இருக்கும், மூமெண்டில் இருக்கும், லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம்னு அந்த மாதிரி வந்து மூமெண்ட்டில் இருக்கும். இது பெரும்பாலும் நிறைய பேர்டில் வந்து இருக்கும். நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு பட்டாவை வந்து எடுக்கிறீங்கன்னா அதில் மூமெண்ட் கண்டிப்பாக வரும். மெஜாரிட்டியான பேர்டில் ஒரு 75% ஒரு மூணு மூமெண்ட் வந்துடும், டாப்பு லெஃப்ட் ரைட்டு இந்த மூணும் வந்து வந்துடும், அப்படி இல்லைன்னா பாட்டமு லெஃப்ட் ரைட்டு இந்த மூணும் வரும். இது வந்து மேஜர் சிம்டம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்கள் திருச்சி சைடில் இருக்கக்கூடிய புறாங்க, இந்த மாதிரி புறாங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா கொஞ்சம் பேடாக போகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இது சென்னை சைடு இந்த மாதிரி இடத்துலலாம் புறாங்க வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிக் பீப்புள் வந்து இருக்கும், டைனமிக் பீப்புள் வந்து இருக்காது. இந்த ஸ்டாட்டிக் பீப்புளெலாம் நான் என்னன்னு சொல்லிடுறேன், அந்த கருவிழி ஒரே இடத்துலேயே ஸ்டாட்டிக்காக இருக்கும், அது எந்த மூமெண்ட்டும் பண்ணாது, ரொம்ப ரேராக பண்ணும். அந்த மாதிரியான பேர்டுக்கும் டைனமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லிடுறேன். இந்த டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புறாங்க நல்லா கொஞ்சம் பேடாங்க போகும், ஓரளவுக்கு டைமிங் வந்து ஓட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் பீப்புளில் டைமிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பாடி லாங்குவேஜ் நீங்கள் பேப்பர் மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க, ப்ளஸ் ஏர் பாசிங் வந்து ஏர் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல வெயிலுக்கு இந்த மாதிரி இடத்துல ஓரளவுக்கு வந்து அது மெயின்டைன் ஆகும். பட் இதுலேயே நீங்கள் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ரீட் எடுக்கும்போது ரெண்டு கிளைமேட்டுக்கும் வந்து உங்களுக்கு மேட்சப் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைனமிக்கில் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புறா கொஞ்சம் ஓடி பறக்கும்போது காற்று இல்லைன்னா அந்த புறாவால் ரொம்ப நேரம் பறக்க முடியாது. இதே அந்த மாதிரியான பேர்டுக்கு கொஞ்சம் காற்று இருந்ததுன்னா காற்றை கிழிச்சிக்கிட்டு ஓரளவுக்கு காற்றுலேயே நீந்தி புறாங்க வந்து ரன் பண்ண வாய்ப்பு இருக்குது, மோர் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே ஸ்டாட்டிக் பீப்புள் இருக்கக்கூடிய புறாங்க வீட்டு மேலேயே வந்து பறக்குது, ஓரளவுக்கு வந்து சுற்றி வச்சு புறா பறக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரியான புறாவுக்கு காற்று அதிகமாக இருந்தால் அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரெக்கை ஈஸியாக வந்து வலி எடுத்துக்கும், புறா வந்து டைமிங்கை ரொம்ப குறைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக்கும் டைனமிக் பீப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நீங்கள் பேர்ட்ஸை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பட் இது வந்து ஒரு சில சிம்டம் தான், ஐசைனில் இருக்கக்கூடிய சிம்டம் தான். ஐயை மட்டுமே பார்த்துட்டு குட் பேர்ட்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னும் நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், பட் ஐசைனில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த ஐபிபுல்ல இருக்கக்கூடியது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% வந்து இன்னுமே நான் போடக்கூடிய வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து புரியாது, அப்புறமேல் டவுட்ஸ் நிறையா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.